PM Kisan KYC புதுப்பிப்பு pmkisan.gov.in இல் eKYC பதிவு அரசால் வழங்கப்படுகிறது. பிரதம மந்திரி கிசான் நிதி திட்டத்தில் 13 தவணையிலிருந்து நிதி தொகை தொடர்ந்து பெற நவம்பர் 30 பிஎம் கிசான் இகேஒய்சி பதிவேற்றம் செய்வீர் என அரசு அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. இதனை புதுப்பிக்க பதிவேற்றம் செய்ய தங்கள் பகுதியில் உள்ள பொது சேவை மையம் தபால் துறையை அணுகுவீர். பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகள் சிஎஸ்சி பொது சேவை மையம் மூலம் தங்கள் கேஒய்சியை புதுப்பிக்க வேண்டும். விவசாயிகளின் இகேஒய்சி புதுப்பிக்கப்பட்டால் மட்டுமே தவணை தொகையை பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு உதவும் வகையில் 2018 மத்திய அரசால் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. அப்போதிலிருந்து 2 ஹெக்டருக்கு குறைவான சாகுபடி நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் பண பலன்களை பெற உதவி வருகிறது. அனைத்து சிறு மற்றும் குறு விவசாயிகளும் தங்கள் இகேஒய்சியை புதுப்பிக்க வேண்டும். பிரதான் மந்திரி கிசான் மான்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. பிஎம் கிசான் யோஜனாவுக்கான கேஒய்சிக்கு பதிவு செய்ய அவர்கள் பதிவு செய்யப்பட்ட ஆதார் அட்டை எண்ணை வைத்திருக்க வேண்டும். நீங்கள் பதிவு செய்ய தவறினால் உங்கள் தவணை அடுத்த காலத்திற்கு வரவு வைக்கப்படாது என்பதால் அதிகாரிகளால் கொடுக்கப்பட்ட இலவச எண்ணை தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சாதனையாளர். பாகற்காய் சாகுபடி செய்து பயனடைந்த தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி தாலுகா அஜ்ஜம்பட்டி கிராம வேளாண்மையாளர் எஸ் துரை அவர்கள் தரும் யோசனைகள். எனது வந்து 2.5 ஏக்கரா இருக்குதுங்க. அதை 2.5 ஏக்கரா காய்கறி காய் பண்ணிந்தாங்க பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது பாகல் பண்ணியிருக்கிறேன் 1.5 ஏக்கரா. 1.5 ஏக்கராவுக்கு 1500 விதை நட்டுருக்குறேங்க பாகல் விதை. உழவு பார்த்தீங்கன்னா ஒரு 5 உழவு ஓட்டியிருக்குறேங்க. ஃபஸ்ட்டு 5 கலப்பில் ஒரு 2 உழவு, கொக்கி கலப்பில் 2 உழவு, ஒரு உழவு எனதே பவர் டில்லர் இருக்குதுங்க. அதிலே வந்து கொஞ்சம் நைஸாக மண் உரட்டும் அப்படின்றதுக்காக அதில் ஓட்டிக்கணுங்க. இதில் தொழு உரம்னு பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம், வீட்டுக்காக இருந்த குப்பைங்க, இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 2 டிராக்டர் ஓட்டியிருக்குறேங்க. மாட்டு சாணத்தில் தலைச்சத்து அதிகமாக வேணும் அப்படின்றதுக்காக மாட்டு சாணமும், மணிச்சத்து சாம்பல் சத்து வேணும் அப்படின்றதுக்காக கோழி எருவு ஒரு 2 டிரக்கு ஓட்டியிருக்குறேங்க. 2 டிரக்குன்னும்போது அது உடனே அப்ளை பண்ணோம்னா அது ஈட்டு அதிகம் அப்படின்றதுனால 2 மாதம் எட்டுன்னு வந்து ஆற வச்சு அதுக்கப்புறம் மண்ணுக்கு அப்ளை பண்ணுங்க. லாஸ்ட்டாக அது ஓட்டிட்டு கொட்டிட்டு பவர் டில்லரில் ஒரு ஓட்டிட்டு கால் போட்டுட்டு கால் போடும்போது பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் போட்டிருக்குறேங்க. மண்புழு உரம் போட்டு மண் அணைச்சிட்டு மல்சிங் போட்டிருக்கிறேன். மல்சிங் போட்டுட்டு ஒரு நாள் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாவ விதை வந்து தயிரில் ஒரு நைட்டு, அதாவது ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சு, அது அடுத்த நாள் ஒரு 1/2 மணி நேரம் நிழலில் ஆற வச்சு விதை நட்டுருக்குறேங்க. விதை நட்டு ஓரளவுக்கு எல்லாமே நல்லா தெளிவாக முளைச்சிருக்குதுங்க. அதில் ஒரு 100 விதை போக்கு போயிருந்ததுங்க. ஒரு 1500 விதை நட்டதெல்லாம் 100 விதை போக்கு போயிருக்குது. அது ஒரு 11வது நாள் போக்கு விதை நட்டுங்க. இப்போ நட்டுட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 30வது நாள் ஆகுதுங்க. நம்ம ஏரியா வந்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ட்ரையான ஏரியாங்க. தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ன்றதுனால தண்ணி கொஞ்சம் ட்ரையான ஏரியா. அது வந்து நீர் மேலாண்மைக்காக கலை மேலாண்மைக்காகவும் மல்சிங் போட்டிருக்குறேங்க. அந்த மல்சிங் போடும்போது மல்சிங் வந்து தண்ணி கொஞ்சம் நீராவியை தடுக்குது. ரெண்டாவது அதுக்கோட வேருக்கு நல்லா களை இல்லாமல் இருக்கிறதுனால செடியும் நல்லா வருதுங்க. அதுக்காக மல்சிங் போட்டிருக்குறேன். ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா 2 அடி ட்ரிப்புன்னா 2 ட்ரிப்பு விடணுங்க. 1 அடி ட்ரிப்புன்னா 1 விட்டால் போதும். அந்த திட்டு ஃபுல்லாகவே நலஞ்சிருதுங்க, நல்லா இருக்குது. தண்ணி பிரச்சனை, அதனால் நம்மளுக்கு செடி நல்லாவும் வருதுங்க. நோய் இல்லாமல் நல்லா கண்ட்ரோல் ஆகி வருது. தோட்டக்கலைத்துறை மூலிமா நான் இந்த பந்தல் அமைச்சிங்க. இதை பார்த்தீங்கன்னா 7 அடி ஹைட்டுங்க.
150 கல் நான் போட்டிருக்கிறேன். இதில் வந்து ஏன் உழவு ஓட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் இடைவெளி கொஞ்சம் வேணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் இடைவெளி விட்டு பண்ணியிருக்கிறேன். சென்ட்ரலில் சென்ட்ரலில் கொம்பு கொடுக்குறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் 80% ஆர்கானிக்கும் பண்ணுறேன், ஒரு 20% கெமிக்கல் யூஸ் பண்ணுறேங்க. இது உரம் மேலாண்மை பார்த்தீங்கன்னா அதை மணிச்சத்து சாம்பல் சத்துக்காக கோழி எருவு போட்டிருக்கிறேன், இலைச்சத்துக்காக மாட்டு சாணம் அது இது போட்டிருக்கிறேன். அது வந்து மாட்டு சாணம் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா தண்ணியை கொஞ்சம் சேமித்து வைக்கும். ஏன்னா அதனுடைய வேஸ்ட்டு தானே, தாவரத்தோடைய வேஸ்ட்டு தான் கழிவு வர்றதுனால தண்ணி கொஞ்சம் நல்லா சேமிக்க வைக்கிறதுனால நான் மாட்டு எருவு தலைச்சத்தை அது நல்லா இருக்குதுங்க. 55வது நாள் பூவு காய் இறங்க ஆரம்பிச்சிருங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அறுப்பு 60வது நாள் நம்ம காய் அறுக்கிற மாதிரி இருக்கும். 1.5 ஏக்கராவுக்கு வந்து ஒரு 20 கிலோ ஃபஸ்ட்டு அறுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அடுத்த அறுப்புக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி ஒரு 1.5 ஏக்கராவுக்கு ஒவ்வொரு அறுப்புக்கும் ஒரு 500 கிலோவுக்கு மேலே ஒரு 1000 கிலோவுக்குள்ளே இப்படி வர மாதிரி இருக்குங்க. நம்ம தொடர்ந்து இதனுடைய அறுப்பு பார்த்தீங்கன்னா 60 நாள்லேருந்து 150 நாள் வரைக்கும் காய் அறுக்கலாங்க. இது குட்டை ரகம் போட்டிங்கன்னா 180 நாள் வரைக்குமே அறுக்கலாம். கொஞ்சம் நீட்டு காய் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 நாள் வரைக்கும் நல்லாவே அறுக்கலாங்க. உரம் மட்டும் நம்ம இப்போ செடியுடைய வளர்ப்பு இருக்கும் அது வரணும் அப்படின்னும்போது 12.61 கொடுக்கலாங்க. இப்படி வருமானம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா ரேட்டு அல்லது 25 ரூபா ரேட்டு ஆவரேஜான ரேட்டுங்க. இது வந்து வெயில் சீசனில் ஒரு 40 ரூபா ரேட்டு வரதையும் போதுங்க. இந்த சீசனில் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் குறைஞ்சி ஒரு 20க்கு மேலே 25க்குள்ளே இது மாதிரி ரேஞ்சுக்கு தாங்க போகும். அப்படி போகும்போது ஒரு 1.5 ஏக்கராவுக்கு நம்மளுக்கு 2 லட்சம் ரூபா கிடைக்குங்க. இதில் செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 பக்கம் வந்துருங்க, 40 ஒரு 50க்குள்ளே அடங்குங்க. இது பார்த்தீங்கன்னா 1.5 நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக அடங்குங்க. ஒரு 5 மாத நாளில் இந்த 5 மாத நாளில் நம்மளுக்கு 1.5 ஏக்கராவில் ஒரு 1.5 கைக்கு கிடைக்குங்க. 1,50,000 கை கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எஸ் துரை அவர்களை 0917-1-15-13-19 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.